கானோன்மணியம் சுந்தரனார் 1855 ஏப்ரல் 5 அன்று இவர் பெருமாள் மாடத்தி அம்மையாருக்கு கேரள நாட்டு ஆலப்புழையில் பிறந்தார். இவர் திருவனந்தபுரம் ஆலப்புழை என்ற இடத்தில் தனது கல்வி பணியை தொடர்ந்தார். 1876 திருவனந்தபுரம் மகாராஜா கல்லூரியில் வரலாற்று ஆசிரியராக பணியமர்ந்தார். 1877 திருநெல்வேலி மாத்தீதா இந்து கல்லூரியின் முதல்வரானார். 1882 முதல் 1885 வரை திருவிதாங்கூர் வருவாய்த்துறை ஆணையராக பணியில் இருந்தார். 1885 முதல் 1897 வரை திருவிதாங்கூர் மகாராஜா கல்லூரியில் தத்துவத்துறை தலைவராக இருந்தார். கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகளை ஆன்மீக குருவாக மனோன்மணியம் சுந்தரனார் ஏற்றுக்கொண்டார். 1885 திருவனந்தபுரத்தில் சைவ பிரகாச சபையை நிறுவி தனது பொது தொண்டு பணியை ஆற்றினார். 1896 சென்னை அரசாங்கத்தின் ராவ் பகதூர் பட்டம் பெற்றார். இவர் 25/4/1897 மறைந்தார். மனோன்மணியம் சுந்தரம் நம்மை விட்டு மறைந்தாலும் இன்றும் நம் நினைவுகளோடு என்றும் இருக்கின்றார். கேரள நாட்டில் பிறந்து வளர்ந்தாலும் பேராசிரியர் முறையான தமிழக கல்வியும் தத்துவ கல்வியும் பயின்றவர். 19 நூற்றாண்டின் பிற்பகுதியில் இந்தியாவில் புதிதாக உருவாகி வந்த அனைத்து அறிவு துறைகளோடும் தொடர்பு கொண்டிருந்தவர். தமிழ் மொழியின் தொன்மை, தமிழ் இலக்கியத்தின் நெடும் பரப்பு, தமிழ் தத்துவ நூல்களின் மெய்கான் முறைமை ஆகியவற்றில் நிறைந்த பயிற்சியுடன் ஐரோப்பிய தத்துவ மரபினை அணுகியவர் இவர். மேற்குலகத்தில் உருவாகி வந்த புதிய நெறிகளின் ஆராய்ச்சி முறையியலையும் முறையாக கற்று உணர்ந்தவர் அவர். அந்த நெறியில் நின்று அவர் எழுதிய திருஞான சம்பந்தரின் கால ஆராய்ச்சி அவரது நுண்மான் நுழைப்புலத்திற்கு ஓர் சிறந்த எடுத்துக்காட்டு. நூற்றொகை விளக்கம் என்ற அவரது நூல் சுந்தரனாரின் தத்துவ புலமையினை விளக்க போதிய சான்றாகும். உலகத்தின் கிழக்கும் மேற்குமான இரண்டு அறிவுலகங்கள் சந்திக்கும் மைய புள்ளியாக அவர் இருந்தார் என்பதற்கு அந்த நூலே அடையாளமாகும். மரபு வழி தமிழ் சமூகத்தின் மீது மேற்குலகின் புத்தறிவு கதிர்கள் அவர் வழியாகவே பாய்ந்தன. அதற்கான அடையாளமாக அவர் எழுதி தானே உரையும் வரைந்த நூற்றொகை விளக்கம் சான்றாக அமையும். திருவனந்தபுரம் அரசரை புரவலராக பெற்றிருந்த சுந்தரனாரின் புகழ்பெற்ற வரலாற்று படைப்பு திருவிதாங்கூர் என்பதாகும். இன்றளவும் கேரள வரலாற்று ஆசிரியர்களுக்கு அடிப்படையாக அமைவது இந்த நூலே ஆகும். பேராசிரியர் சுந்தரம் பிள்ளையின் மனோன்மணியம் நாடக நூல் தமிழ் நாடக இலக்கியத்திற்கு அவர் அளித்த பெரும் கொடையாகும். தமிழ் புலமையும் தத்துவ புலமையும் ஆங்கில இலக்கிய மரபின் மீது குறுக்கு வெட்டாக பாய்ந்து தமிழ் இலக்கிய உலகத்தில் மனோன்மணியம் நாடக நூலை நிலைப்பெறு உடையதாக செய்திருக்கின்றன. இவையே அன்றி 18 நூற்றாண்டின் ஐரோப்பிய தத்துவியலாளர்களான ஜெரோம் பெந்தம், ஹாப்ஸ் போன்றோரை மதிப்பீடு செய்து அவர் எழுதிய ஆங்கில கட்டுரைகள் புகழ் பெற்றவை. அக்காலத்தில் வெளிவந்த ஆராய்ச்சி இதழான மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் மேகசின் என்ற இதழிலும், த இந்தியன் ஆன்டிக்வரி சித்தாந்த தீபிகா ஆகிய இதழ்களிலும் அவரது ஆங்கில கட்டுரைகள் பல வெளிவந்துள்ளன. அவர் எழுதியவை நூற்றொகை விளக்கம் 1888 மே மாதம் முதற் பதிப்பாக வெளியிடப்பட்டது. தெய்வ வணக்கம் தவிர்த்து 38 நூற்பாக்களால் ஆன இந்நூலுக்கு அவரே 87 பக்கங்களில் விளக்க உரை எழுதியுள்ளார். ஆங்கிலத்திலும் தமிழிலுமாக நூல் வகுப்பு என்றொரு பிற்சேர்க்கையும், கலை சொற்களுக்கு ஆங்கில மொழிபெயர்ப்பாக மற்றொரு பிற்சேர்க்கையும் இந்நூலில் அமைந்துள்ளன. தற்கால நிலைமைக்கேற்ப சாஸ்திரங்களை எத்தனை வகுப்பாய் வகுக்கலாம் என்பதும் அவற்றின் முக்கிய முறைமையும் விஷயமும் என்ன என்பதும் ஆம் வகை எடுத்து விளக்குவதே. கீழ்வரும் நூற்றொகை விளக்கம் பொதுவியலின் தலைமையான உத்தேசம் என்ற நூலின் நோக்கத்தை சுந்தரனாரே விளக்குகின்றார். இந்நூலின் மறுபதிப்பினை 1936 தென்னிந்திய சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தார் வெளியிட்டுள்ளனர். அவர் எழுதிய மனோன்மணியம் நாடகம் அருமையாகிய பூர்வ நூல்களை பாதுகாத்து பயின்று வருதலாகிய முதற் கடமையோடு அவ்வழிய முயன்று அந்த கால நிலைக்கேற்றவாறை தமிழ்நாடனும் உயர்குடியே பிறக்கும் ஒவ்வொரு தலைமுறையாருக்கும் உரித்தான இரண்டாம் கடமையாய் ஏற்படுகின்றது என்ற முன்னுரையோடு மனோன்மணியம் நாடக நூலை
தமிழர்கள் முன் படைத்துள்ளார் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை. ஆங்கில மொழி நாடகங்களை பின்பற்றி 5 அங்கம் 5 களமாக அமைந்த இந்த நூலின் தமிழ் தெய்வ வாழ்த்து பாடலே இன்று எல்லோராலும் பாடப்பெறுகின்றது. Some early sovereigns of திருவிதாங்கூர். இந்த நூல் 1894 வெளியான ஆங்கில நூலாகும். பேராசிரியர் சுந்தரனார் தாமே கண்டுபிடித்த 14 புதிய கல்வெட்டுகளின் அடிப்படையில் திருவிதாங்கூர் அரசமரபின் தொடக்க காலம் பற்றி எழுதிய ஆராய்ச்சி நூல் இது. இந்நூல் 1986 பயோனியர் புத்தக நிறுவத்தால் மறுபதிப்பு செய்யப்பெற்றது. மேற்குறித்த நூல்களை அன்றி பேராசிரியர் சுந்தரனாரின் சம் மைல் ஸ்டோன்ஸ் இன் த ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் அல்லது த ஏஜ் ஆஃப் திருஞான சம்பந்தா என்ற ஆங்கில இலக்கிய கட்டுரை புகழ்பெற்றதாகும். சங்க இலக்கியமான நெடுநல் வாடையினையும் சுந்தரனார் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளதாக தெரிகிறது.